ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் விட்டோபா சுவாமிகள். இவரோட வாழ்க்கையெல்லாம் படித்தோம் அப்படின்னா நம்மெல்லாம் படிக்கணும், கேட்கணும். சித்தர்களை பற்றி தேடி 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 ஏன் படிக்கணும் அப்படின்னா, அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கும் எந்த ஒரு காலத்திலும் ஒரு கெடுதலை நாம் நினைக்கக்கூடாது, நினைக்கவே கூடாது. செய்கிறது அடுத்தபட்சம் செய்கிறதுக்குள்ளே போகக்கூடாது, நினைக்கவே கூடாது. இவங்க வரலாறுலாம் நம்ம படித்தோம் அப்படின்னா, அந்த விட்டோபா சுவாமிகள்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் மற்றவர்கள், அந்த காலத்தில் இருந்த சில துஷ்டர்கள் விட்டோபா சுவாமிகளுக்கு எப்படிப்பட்ட இடையூறுகள் கொடுத்து அவரோட சாபத்தை வாங்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். இவர் மராத்தியர், இவர் பிறந்ததெல்லாம் மராத்தி, ஆனால் செட்டில் ஆனது இங்கே தமிழகத்தில் எங்கன்னா திருவல்லிக்கேணி. கொண்டல் ராவ் அப்படிங்கிறவர், புசிபாய் அப்படிங்கிற ஒரு அம்மையார், இவங்களுக்கு குழந்தையாக பிறந்தார் விட்டோபா சுவாமிகள். அப்பா அம்மா வச்ச பேர் ஒன்று இருக்கும் இல்லையா, தோதா அப்படிங்கிறது தான் அப்பா அம்மா வச்ச பேர், தோதா அப்படிங்கிற பேர். இவருக்கு என்ன தொழில் இந்த கொண்டல்ராவுக்கு அப்படின்னா, தையற்கலை, டெய்லரிங், அதுதான் அவரோட பொழப்பு. என்ன பண்ணுவார், மிச்ச நேரத்தில் சாயங்கால நேரத்தில் இந்த விட்டலனை வச்சு நிறைய நாம சங்கீர்த்தனங்கள், பஜனை, இந்த பாடல்கள்லாம் பாடுவார். இந்த தோதா, அதாவது விட்டோபா சுவாமிகள், இதெல்லாம் கேட்டு 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 பக்தி அவரை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. வளர வளர ஒரு கட்டத்தில் இந்த உலகப்பற்று அப்படிங்கிறது மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு, என்னடா வாழ்க்கைன்னு வீட்டை விட்டு புறப்பட்டு எங்கே போனார், பல திருத்தலங்களுக்கு சுற்றினார், பல ஊர்களுக்கு போனார். காசிக்கு போனார், அப்புறம் திருவண்ணாமலை வந்தார், அப்புறம் சிதம்பரத்துக்கு போனார், பல ஊர்களை சுற்றினார். சுற்றி முடிச்சுட்டு இவர் கடைசியாக எங்கே வந்தார்னா போளூர். திருவண்ணாமலை பக்கத்தில் போளூருங்கிறது முக்கியமான இடம். திருவண்ணாமலை வேலூர் சாலையில் வரக்கூடிய இடம் போளூர். அந்த போளூருக்கு வந்தார். அந்த போளூரில் தான் உட்கார ஆரம்பித்தார். இந்த ஞானம் சித்திக்க ஆரம்பித்து அவரை ஆளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒழுங்கு இருக்காது. ஞானிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சித்தர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறதுலாம் கிடையாது. தலைமுடி ஒரு மாதிரி இருக்கும், அவர்கள் அணிந்து கொண்டு இருக்கிற ஆடை ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்காது. திண்ணையில் படுப்பாங்க, ரோட்டில் படுப்பாங்க, சாக்கடையில் படுப்பாங்க, கோவில் வாசலில் படுப்பாங்க. இதுதான் அவர்களுடைய இடம், இங்கே தான் வசிப்பாங்க. அப்படித்தான் வாழ்ந்துட்டு வந்தார். இவருக்கு பசி வந்ததுன்னா யார்ட்டையும் போய் கேட்க மாட்டார், யார்ட்டையும் போய் எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு பசிக்குதெல்லாம் கேட்க மாட்டார். யாரான கொடுத்தா சாப்பிடுவார். இந்த போளூரில் இவர் பசி வந்தால் அப்படியே போவாராம், ஏதாவது வீட்டு முன்னாடின்னு இப்படி கை தட்டுவாராம். குரல் கொடுக்க மாட்டார், கை தட்டுவார். அந்த வீட்டிலேருந்து யாரான இவருக்கு கொடுத்தா சாப்பிடுவார், இல்லைன்னா போயிடுவார், சாப்பிட மாட்டார். இந்த போளூரில் ஒரு வீடு, இந்த போளூரில் ஒரு வீட்டு முன்னாடி கைத்தட்டுவார். அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. அந்த அம்மாவுடைய கணவர் சிராஸ்தாராக இருந்தார், ஒரு அரசு உத்தியோகம், அரசு அதிகாரி. அந்த அம்மா என்ன பண்ணும், இவரை கைத்தட்டல் கேட்ட உடனே அந்த அம்மா கொண்டு வந்து சாப்பாடு போடும். ஒரு கவலம், இவருக்கு சாப்பாடு தினமும் கொடுக்க கொடுக்க அந்த அம்மாவுக்கு மனசில் ஒரு, என்ன சொல்கிறது, ஒரு ஆனந்தம், ஒரு பரவசம் வர ஆரம்பித்தது. நமக்கு இருக்கிற கவலைகள் மறக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன தான தர்மம் பண்ணணும். தான தர்மம் பண்ண ஆரம்பித்தாச்சு அப்படின்னா கடவுள் நம்மை ஆட்கொள்வான். இது அந்த அம்மாவுக்கு கிடைச்சிது, அந்த சுகம் கிடைச்சிது. ஒரு நாளைக்கு இவர் வரல அப்படின்னா அந்த அம்மா துடிச்சு போடும், என்னது இன்றைக்கி வரவே இல்லையே, அந்த துறவி, அந்த சன்னியாசி வரவே இல்லையே அப்படின்னு துடிச்சு போடுவாங்க. ஒரு நாளைக்கு விட்டோபா சுவாமிகள் வர இந்த வீட்டு வாசல் என்ன கை தட்டுறார். இன்றைக்கி அம்மா இல்லை, அம்மா ஏதோ வேலையாக, திடீர்னு ஒரு அவசர வேலையாக அம்மா வெளியில் போயிடுச்சு. கார்த்தால நேரம் அந்த அம்மாவோட கணவர் வீட்டில் இருக்கார். சிராஸ்தான்னு சொன்ன இல்லையா, அரசு உத்தியோகம்னு சொன்ன இல்லையா, அவர் வீட்டில் இருக்கார். அவர் பார்த்ததே இல்லை. இவர் யாராவது நம்ம வீட்டு வாசல்ல இருந்து கை தட்டறதுன்னு வெளியில வந்து பார்க்கறார். ஒரு ஒழுங்கினம் இல்லாமல் காணப்பட்ட விட்டோபா சுவாமிகளை பார்த்துவிட்டு என்ன பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா அப்படின்னு ஒரு குச்சி ஒரு கொம்பு எடுத்துன்னு விரட்டுறார். இதுதான் கர்ம வினைங்கிறது. வீட்டு வாசலுக்கு உணவு தேடி வந்த யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் நமது பண்பு. இவர் என்ன பண்ணுறார், பார்த்தோன்னே அவரை விரட்டுறார் குச்சியை வச்சுண்டு. சுவாமிகள் தானே பேசுவாரா? எதுவும் பேசலை, கிளம்பி போயிட்டார். இவர் போய் கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. என்னடா அது இன்னைக்கு வரலையே, இன்னும் இனிமேல் ஒருவர் போல இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த கணவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார். இவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எழுதுறதுக்காக ஏதோ பேனாவை எடுக்கிறார். ஒரு லெட்ஜரில் எழுதுறதுக்காக இந்த கை ஓட மாட்டேங்கிறது, எழுத மாட்டேங்கிறது. என்ன ஆகுது, இந்த பேனா நழுவுறது, இந்த கை அப்படியே செயலிழந்து போகிறது. கை திடீர்னு செயலிழந்து போன உடனே இவருக்கு தூக்கி வாரி போடுறது. என்னடா அது, நமக்கு ஒன்றுமே ஆகலை, நமக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் இல்லை, வியாதியும் இல்லை, திடீர்னு கை செயலிழந்து போச்சுன்னு கையை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முற்படுகிறார். முடியல, எழுத முடியல, கை அப்படியே தொஞ்சு போச்சு. ஒரு பாகம் செயலிழந்து போச்சு அப்படின்னா, மரத்து போச்சுன்னா எப்படி இருக்கும், எந்த உணர்ச்சியும் இருக்காது. அதுபோல் இவருக்கு கை மாறி கொடுத்து ஆஃபீஸில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறாரு. ஒரு மாதிரி தடுமாற்றத்தோட எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு மருத்துவத்தை கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் பண்ண முடியல, இது என்னென்னு தெரியல, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அவர் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே வீட்டில் கொண்டு வந்து அவரை வீட்டில் போடுறாங்க. வீட்டில் கொண்டு வந்து ஒரு கட்டிலில் போட்ட உடனே அந்த அம்மா பதற்றத்தோடு வந்து பார்க்குறது, என்னடா காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது நல்லா தானே போனார், இப்போ வந்து இப்படி நிற்கிறாரே, கை விளங்கலைங்கிறாரே, என்ன காரணம்னு அம்மா தவிச்சு போகிறாங்க. அதே சமயத்தில் அம்மாவோட மனசில் என்ன ஓடுறது, என்னடா இன்றைக்கி அந்த சாமியார் வரவே இல்லை, அந்த துறவி நம்ம வீட்டுக்கு வரவே இல்லைங்கிறது ஓடிட்டுருக்கு. அம்மாவுக்கு தோன்றுறது, என்ன காரணத்தினால் தன்னோட கணவருக்கு இப்படி ஆகியிருக்கோம், கடவுளே நீ தான் வழி சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த அம்மா. அப்போ அவர் சொல்கிறாரு, யார் இந்த வீட்டுக்காரரு செராஸ்தார் சொல்கிறாராம், அம்மா இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டு வாசலில் ஒரு யாரோ துறவி வந்தார்மா, சாப்பாடு கேட்டாங்க. அவரை பார்த்த உடனே அவர் முகம் சகிக்க முடியாத கோலத்தில் இருக்காருன்னு நான் குச்சி எடுத்து விரட்டினேன்னு சொல்கிறாரு. பாருங்க, சொல்லக்கூடிய நேரத்தில் அம்மாவுக்கு புரியுது, ஆஹா அந்த சன்னியாசிக்கு சாப்பாடு கொடுக்காததுனால இவருக்கு இத்தகைய ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னு புரியுது. இதன் தொடர்ச்சி என்ன, நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.